எல்லா புகழும் இறைவனுக்கே. அஸ்ஸலாமு அலைக்கம். நான் சுல்தானா பர்வீன். சிந்தனைக்காக உங்களோடு சில நிமிடம். நிறைய கதைகள் சொல்கிறீங்க, உங்களுக்கு பிடிச்ச கதை என்ன அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச கதை என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு நானே அதிகப்படியாக சொல்லிக்கிட்ட ஒரு கதை. ரெண்டு அணில் இருக்குது, ரெண்டுமே நெருங்கிய நண்பர்கள். ஆனால் ஒரு அணில் இந்த உலகத்தில் எது நடந்தாலும் அதற்கு இறைவன் தான் காரணம். இறைவனுடைய நாட்டப்படி தான் இந்த உலகத்தில் எல்லாமே நடக்குதுன்னு ஆன்மீக கருத்துடைய அணில். இன்னொரு அணில், இறைவன்லாம் யாருமே கிடையாது, எல்லாமே நம்ம அறிவு தான், அறிவை வச்சு தான் வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அணில். ரெண்டுமே நெருங்கிய நண்பர்கள். ஒரு நாள் என்ன ஆகுது, ஒரு மரத்தினுடைய கிளையில் நின்று ரெண்டு அணிலும் விளையாடிக்கிட்டு இருக்காங்க. விளையாடிட்டு இருக்கும்போது தவறி, இறைவன் தான் முக்கியம்னு சொல்லிச்சு இல்லையா, அந்த அணில் தவறி கீழே விழுந்துடுது, வயிற்றில் அடிபடுகிறது. வயிற்றை பிடிச்சிக்கிட்டு இறைவா அப்படின்னு கத்துது. மேலே இருக்கிற அணில் கீழே விழுந்த அணிலை பார்த்து இப்படி சொல்லுது, பாத்தியா, எப்போ பார்த்தாலும் இறைவா இறைவான்னு சொல்லிக்கிட்டே இருப்பியே, உன் இறைவன் உன்னை கீழே தள்ளி விட்டான் பாத்தியா அப்படின்னு சொல்லுது. வயிற்றில் அடி, ஆனாலும் அதே நிலையிலிருந்து அந்த அணில் இறைவனுக்கு நன்றி சொல்லுகிறது. என் இறைவா, ஏதோ மிகப்பெரிய ஆபத்து இருந்திருக்கிறது, அந்த ஆபத்திலிருந்து என்னை காப்பாற்றி இந்த அளவோடு என்னை காப்பாத்திட்டியே அப்படின்னு இறைவனுக்கு இந்த அணில் இங்கிருந்து நன்றி சொல்லுகிறது. மேல இருக்கிற அணில் கீழே இருக்கிற அணிலை பார்த்து இப்படி சொல்லுது, பாத்தியா, கீழே விழுந்தாலும் மீசையில மண்ணோட்டலங்கிற மாதிரி நீ பேசிட்டு இருக்க பாத்தியான்னு சொல்லிட்டு சிரிக்குது. அதனால சிரிப்பை அடக்கவே முடியல, பார்த்து பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்கு. கீழே விழுந்த அணில் மேல இருக்கிற அணில பாக்குது, பக்கத்துல பார்த்தா பெரிய மலைப்பாம்பு நின்றுகிட்டு இருக்கு. தன்னுடைய நண்பனை காப்பாத்தணும் அப்படிங்கறதுக்காக கீழே இருந்துட்டு இந்த அணில் பதறுகிறது, நண்பா கீழே வந்துடு, உன் பக்கத்துல ஒரு பெரிய மலைப்பாம்பு நின்றுகிட்டு இருக்கு, கீழே வந்துடுன்னு இது இங்கிருந்து கத்துது. அதோட காதுல கேட்கல, ஏன்னா அது சிரிச்சுக்கிட்டே இருக்கு. இதை பார்த்து பார்த்து அது சிரிச்சுக்கிட்டே இருக்கு. இப்ப கண் இமைக்க கூடிய ஒரு நொடி பொழுதுல இந்த பெரிய மலைப்பாம்பு அந்த அணிலை விழுங்குகிறது. அந்த அணில் அந்த மலைப்பாம்பினுடைய வாய்க்குள்ள போக போக அது மனசுக்குள்ள இப்படி நினைக்குது, என் நண்பன் கீழே விழுந்ததற்கு கூட இறைவன் ஒரு அர்த்தத்தை வைத்திருக்கிறானே, இறைவன் மிகப்பெரியவன் நினைச்சது. அணில மலைப்பாம்பு விழுங்கிடுது. எதற்காக நான் சொல்றேன்னு சொன்னா, மனுஷங்க எல்லாருக்குள்ளேயுமே பிரச்சனை இருக்கு. எல்லாருமே வாழ்க்கையில பிரச்சனையை அனுபவிக்கணும். நிறைய கஷ்டங்கள் வரும், துன்பங்கள் வரும். எந்த பிரச்சனை வந்தாலும், எந்த கஷ்டங்கள்ல நீங்க இருந்தாலும், எவ்வளவு பெரிய இக்கட்டான சூழல்ல நீங்க இருந்தாலும், மனசுக்குள்ள நாம நினைச்சுக்க வேண்டிய ஒரே விஷயம், ஏதோ பெரிய ஆபத்தில் இருந்து இந்த அளவோடு இறைவன் நம்மை காப்பாற்றி விட்டான், இறைவனுக்கு நன்றி சொல்லுங்கள். அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும்.